रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीफलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரென்றேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுன்னிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோ செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராடப்தீந்து தத்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ க்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठहरिनामानमहं प्रपद्ये திருவாரண் விளைவுரை தீர்த்தன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் நம்மளுடைய தோஷங்களையெல்லாம் பூக்கடிக்கக்கூடியவன் நம்மளுடைய துக்கங்களையெல்லாம் பூக்கடிக்கக்கூடியவன் ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடிப்பவன் என்பதாக இந்த திருவாய்மொழியிலே திருவாரங்கிழை எம்பெருமானை பற்றிய திருவாய்மொழியிலே சாரமான குணம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி என்ன துக்கம்? இப்ப நம்மளார் இப்ப என்ன துக்கம் படுறார் அப்படின்னு கேட்டார். திருவாரங்கிழை எம்பெருமானே நான் கைத்தொழும் நாள்களும் ஆகுங்களோ அப்படின்னு, அவனை சேவிக்கக்கூடிய நாள்களும் எனக்கு வாய்க்குமோ, இப்பொழுதே வாய்த்தால் பரவாயில்லையே, அந்நாள் இந்நாள் ஆகுமா அப்படின்னு அழகாக ஆழ்வார் ஆசைப்படுகிறார். ஏன்னா இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான் அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை. திருவாரன் விளையிலே எம்பெருமான் இருப்பது என்னுடைய திருவாய்மொழியை கேட்பதற்காக. அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி அவன் இருக்கக்கூடிய திருவாரன் விளையிலே சென்று அந்த எம்பெருமானை நான் கைங்கரியம் செய்து வலம் செய்து தொழுது மகளும் நாள்களும் ஆகும் கொலோ என்பதாக ஆழ்வார் ஆசைப்படுகிறார். இது ஒரு ஆசை. அந்த நாளும் வருமே வர வேண்டுமே அப்படின்னு ஒரு விதமான கஷ்டம் வரலையேன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அதை போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியுடைய சாரம். அதில் இப்போ நாலாவது பாசுரம் பார்க்க போறோம். வாய்க்கொங்கல் நிச்சலும் எப்பொழுதும் மனத்து இங்கு நினைக்கப்பெற
வாய்க்கும் கரும்பும் பெரும் சென்னலும் வயல் சூழ் திருவாரன் விளை வாய்க்கும் பெரும் புகழ் மூவுலகீசன் வடமதுரை பிறந்த வாய்க்கும் அணி நிற கண்ணபிரான் தன் மலரடி போதுகளேர். எனக்கு வாய்க்குமோ அப்படின்னா இங்க இந்த பாசுரத்திலையும் கேட்கிற உன்னுடைய மலரடி போதுகள், கண்ணபிராந்தன் மலரடி போதுகள் அப்படின்னா மலர்கின்ற திருவடி தாமரைகள், அதை நான் அனுபவிக்க எனக்கு வாய்க்குமோ என்பதாக ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம். அதாவது மூலகீசன் வடமதுரை பிறந்த என்று சொல்லும்படியாக வடமதுரையிலேயே பிறந்து அதனாலேயே பெரும்புகழ் வாய்க்கப்பெற்ற இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அணிநிற கண்ணபிரான் அப்படின்னு ஆச்சரியமான திருமையனுடைய கிருஷ்ணனாக இருந்தவன், மகா உபகாரகனாக இருந்தவன், அவன் திருவாரன் விளையிலே வந்து வீற்றிருக்கிறான். வாய்க்கும் கரும்பும் பெரும் சென்னலும் வயல் சூழ் திருவாரன் விளை அப்படிங்கிற திருவாரன் விளையிலே இருக்க அப்படிப்பட்ட எம்பெருமானை நிச்சலும் நித்தியமுமே தினமுமே நான் அனுபவிக்க வேண்டும், தினமும் எப்பொழுதுமே நான் அனுபவிக்க வேண்டும், அவனை நினைக்க வேண்டும், அப்படி எனக்கு வாய்க்குமோ என்பதாக அருள் செய்கிறார். இதனாலே திருவாரூர் மலையில இருக்கிற எம்பெருமானை சேவிப்பது முதலானதெல்லாம் பார்த்தப்ப நம்ம முதல் பாசுரத்துல பார்த்தோமானால் அன்புற்று அமர்ந்து வரம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்கொலோ அப்படின்னு சொன்னார். அதாவது அங்க எம்பெருமானை வலம் செய்து கை தொழணும்னா பிரதட்சிணம் பண்ணி கை சேவிக்கக்கூடிய நாள்களும் கிடைக்குமான். இரண்டாவது பாசுரத்திலே மா கந்த நீர் கொண்டு தூவி வலம் செய்து கை தொழக்கூடுங்களோ அப்படின்னார். மூன்றாவது பாசுரத்திலே நீடுபொழில் திருவாரன் விளை தொட வாய்க்குங்களும் நிச்சலுமே அப்படின்னு இந்த பாக்கியம்தான் நித்தியமாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னார். நாலாவது நித்தியமாக மட்டுமல்ல நித்தியமும் எப்பொழுதும் கிடைக்கணும், அப்படி கிடைக்குமா எனக்கு அப்படிங்கிறத அங்கு நினைக்கப்பெற அப்படின்னு ஒரு சொல்ற. அதாவது போய் நினைப்பதே ஒரு கைங்கரியம், பிரதட்சிணம் பண்ணுவது போல ஸ்தோத்திரம் திருவாய்மொழி பாடுவது போல நினைப்பதே ஒரு கைங்கரியம், அந்த கைங்கரியம் செய்ய முடியுமோ என்பதாக பிரார்த்திக்கிறாருங்க. வாய்க்கும் கொல் நிச்சலும் எப்பொழுதும் மனத்து இங்கு நினைக்கப்பெற. இந்த இடத்திலே நிச்சலும்னா நித்தியமும் அர்த்தம், எப்பொழுதும்னா எல்லா சமயமும், அதாவது தினமும் நினைக்கிறோம், தினமும் நாமளும் தான் பெருமாளை நினைக்கிறோம். நித்திய சாயங்காலம் சில பேர் சாஸ்திரநாமம் சொல்வார்கள், சில பேர் ஸ்தோத்திரபாடம் சொல்வார்கள், கார்த்தால திருவாராதனம் பண்ணுவார்கள். ஒரு நாளைக்கு 24 மணி காலம் இருக்கு, அதுல கார்த்தால கொஞ்ச நாழி சாயங்காலம் கொஞ்ச நாழி அப்படி இருந்தா போறாது. எப்பொழுதும் 24 மணி காலமும் பெருமாளை நினைக்கணும், அதுக்கப்புறம் நித்தியமுமே பெருமாளை நினைக்கணும் அப்படிங்கிற, அதுலயும் சரி 24 மணி நாள் நினைச்சாச்சுன்னா வாரத்துல ஒரு நாள் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால ஆழ்வார் இங்க ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்கார், ஒண்ணு நிச்சலும் ரெண்டாவது எப்பொழுதும் அப்படின்னு. தினமுமே நினைக்கணும், அந்த ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் எம்பெருமானே நினைக்க வேண்டும், அப்படி நினைக்க பெற வாய்க்குமோ அப்படின்னு. ஒவ்வொரு சமயம்னா ஒவ்வொரு மணிக்காலம் மாத்திரம் இல்ல, என்ன ஒவ்வொரு க்ஷணமும் எம்பெருமானே நினைக்க வேண்டும், அந்த நினைப்பதே ஒரு பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது. அது எனக்கு வாய்க்குமோ, வாய்க்கும் கொல் நிச்சலும் எப்பொழுதும் மனத்து என் மனத்திலே இங்கு நினைக்கப்பெற, எம்பெருமானை நினைக்கப்பெற வாய்க்கும் கொல் அப்படின்னு. இங்குதான் இந்த இடத்திலே அர்த்தம், இங்கே இருக்கும் பொழுது சிவகண்ட லோகம் போய் அந்த பணம்லாம் நான் கேட்கல, இங்கே இருக்கும் பொழுது திருவாரன் விளை எம்பெருமானை நான் நிச்சலும் எப்பொழுதும் மனத்து நினைக்க பெற வாய்க்கும் கொள் எனக்கு வாய்க்குமோ அப்படின்னு. இத்தாலே சாக்ஷா சுவாமி ஒரு விஷயம் சொல்றார், இப்படி கூட எனக்கு வாய்க்குமோ, எம்பெருமானே நினைத்து கொண்டிருப்பதற்கு வாய்க்குமோன்னா பெரிய புருஷார்த்தமா சொல்றாரு. எனக்கும் ஒரு கோடி ரூபாய் கிடைக்குமோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமோ, எனக்கும் தான் அங்கங்க நிறைய கிரகங்கள்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, அது எனக்கும் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆசைப்படுறாங்களோ. பெங்களூர்ல போய் ஒரு ஆம் வாங்கணும்னு சில பேருக்கு ஆசை, ஆனா அது வந்து லட்சக்கணக்கில் கிடையாது, கோடிக்கணக்கில் போறது. அந்த மாதிரியாக எனக்கும் இது வாய்க்குமோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரே கேட்டா, எம்பெருமானை நினைக்கப்பெற வாய்க்குமோன்னு சொல்ற, சீவை கொண்ட லோகம் வாய்க்குமோன்னு கூட சொல்லலை, அது சொன்னா கூட ஓரளவு அர்த்தம் இருக்கு.
எம்பெருமானை எப்பொழுதும் நினைக்கப்பெற வைக்குமோன்னு சொன்னார்னா அதுவே ஒரு பெரிய சம்பத் அப்படிங்கிற அதுவே கோடி ரூபாய்க்கு சமானம். எப்பொழுதும் நினைச்சிட்டு இருந்தான்னா என்னைக்குமே நினைச்சிட்டு இருந்தான்னா அப்ப நித்தியமே அவனுக்கு உத்தமமான மாளிகையில நல்லா பணக்காரனா இருக்கிறதுக்கு சமானமா. அதான் சொல்றார் ஸ்மரிக்கையே பேரு என்று தோற்றுகிறது சம்பத் தசைவசம் ஸ்மிருதிஹி. அதாவது விபத்து விஷ்ணோகம் விஸ்மரணம்னார். ஆபத்துன்னா வாழ்க்கையில ஆபத்துன்னா பகவானை மறந்துட்டா ஆபத்து. ஐஸ்வர்யம் அப்படின்னா பகவான் நினைச்சா ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ரீதியில இந்த ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற வாய்க்கும் கரும்பும் பெரும் சென்னலும் வயல் சூழ் திருவாரன் விளையே. நல்ல கரும்பு வாய்க்கும்னா நல்லா வளர்ந்திருக்கிற பெரிதாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நன்னா வளர்ந்திருக்கக்கூடிய கரும்பும் பெரும் செந்தலும் இருக்கக்கூடிய வயல் அந்த வயல் சூழ் திருவாரன் விளை அப்படின்னு திவ்ய தேசத்தை அனுபவிக்கிற அங்கே எம்பெருமானை அந்த திருவாரன் விளை பெருமானை நிச்சயம் எப்பொழுதும் மனத்தை இயங்கப்பெற வாய்க்கும். அங்கே மலரடி போதுகளேன்னு கடைசி பாட்டுல வருது, கடைசி வரியில வருது. அந்த மலரடி போதுகளே நினைக்க அப்படின்னு அர்த்தம். அந்த திருவடி தாமரைகளையே நினைக்க எனக்கு வாய்க்குமோ அப்படின்னு. வாய்க்கும் பெரும் புகழ் மூரகீசன் வடமதுரை பிறந்த வாய்க்கும் அணி நிற கண்ணவிரான் தன் மலரடி போதுகளே. திருவாரன்மலையில இருக்கக்கூடியவன் கண்ணவிரான், அவன் மூலகீசன் வடமதுரை பிறந்தவன். வடமதுரை பிறந்தபடினாலே வாய்க்கும் பெரும் புகழ் அப்படின்னு பெரிய புகழ் வாய்க்கப்பட்டவன். அவன் சீவைகுண்டலோகத்திலே இருந்தானால் இத்தனை புகழ் அவனுக்கு கிடைத்திருக்குமா? நான் யோசிச்சு பார்த்தா தெரியும், எம்பெருமான் வடமதுரையிலே கண்ணவிரானாக அவதாரம் பண்ணலைன்னா அப்படி ஒரு அவதாரம் இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப இத்தனை புகழ் பெருமானுக்கு கிடைத்திருக்குமா? இன்னைக்கு மொத்த பேருக்கும் கிருஷ்ணன் தானே கொஞ்சமாவது மனசுல புரிஞ்சுக்க கூடிய தெய்வமே கிருஷ்ணன் தான் நமக்குன்னு, இல்லாட்டா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலே வாய்க்கும் பெரும் புகழ் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணபடினாலே அவனுக்கு பெரிய புகழ் வாய்த்துதான். மற்ற தேவர்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா யார் கிருஷ்ணாவதாரத்துக்கு சமமாக எந்த தெய்வத்தையுமே சொல்ல முடியாது. கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கா இப்போ நம்ம சம்பிரதாயத்துல இல்ல, இஸ்கான் சம்பிரதாயத்துல கிருஷ்ண பக்தர்கள்லாம் இருக்கா, அவள என்ன சொல்றான் கேட்டா நாராயணன் தான் கிருஷ்ண அவதாரம் பண்ணான்லாம் அவன் ஒத்துக்கிறது இல்ல, கிருஷ்ணன் தான் பரபிரம்மம் அப்படின்னுட்டா முடிச்சுட்டான். பெருமாள் சீவைகுண்ட லோகத்துல இருக்க அவர் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதே அவளுக்கு இரண்டாம் பட்சம். கிருஷ்ணன் தான் பரபிரம்மம் அதோடு முடிச்சுக்கணும் அவ்வளவுதான்னுட்டான், வேற எதுவுமே கிடையாது. அது அவர்களுடைய ஒரு சாதாரண அனுபவம்னு வைப்போம், இல்ல சிறந்த அனுபவம்னு வைப்போம். என்ன ஆனாலும் சரி ஒரு விஷயம் நிச்சயம், கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய கீர்த்தி யாருக்குமே கிடையாது. அதான் வாய்க்கும் பெரும் புகழ் அப்படிங்கிறது. நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா சௌலபிய சௌசீல்ய வாத்சல்ய சௌந்தரிய திவ்ய சேஷ்டித முதலானங்கள்னாலே கண்ணபிரானுக்கு இருக்கக்கூடிய கீர்த்திங்கிறது யாருக்குமே கிடையாது. அது நமக்கு இத்தனை சௌலபியமோ இத்தனை சௌந்தரியமோ எதுவுமே யாருக்கிட்டையுமே கிடையாது. அதனால வாய்க்கும் பெரும் புகழ், எம்பெருமானுக்கு பெரும் புகழ் இருக்கு என்பதாக வேதங்களிலே சொன்னால் கூட இது கிருஷ்ணாவதாரத்துலாம் அது வாய்க்க பெற்றதாம் பெருமானுக்கே. ஏன்னா அப்பதானே பிரகாசமாக ஆயிற்று, முன்னாடி பிரகாசமாக இல்லையே. அதனால மூவுலகீசன் வடமதுரை பிறந்த, வடமதுரையிலேயே பிறந்து அதனாலே வாய்க்கும் பெரும் புகழ் உடையவன், அபரிச்சின்னமான கல்யாண குணங்களை உடையவன் மூவுலகீசன் அப்படின்னு. மூவுலகுக்கும் ஈசனான எம்பெருமான், அந்த மூவுலகுக்கும் ஈசனான எம்பெருமானுக்கு கூட வடமதுரையில பிறந்துதான் பெரும்புகழ் வாழ்த்துதான். ரெண்டு இருக்கு, ஒண்ணு மூவுலகீசன் அப்படிங்கிறவன், ரெண்டாவது வடமதுரை பிறந்தவன் அப்படின்னு. சுவாமி தேசிகன் யாதவா விதத்தில் சொல்லும்போது அத்திரேகசியாம் புரிவசதா சர்வலோகாதிகத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற. இங்கேயா அதாவது என்ன, சில பேர் என்ன கேட்கறான் கேட்டானா, கிருஷ்ணாவதாரத்துல நடக்கும் போதே இந்த கிருஷ்ணன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னா யார் இவனா அப்படின்னா, ஆமா இவன் தான், யார் இங்க முன்னாடி உட்காந்துருக்கானே, இந்த அதாவது கிருஷ்ணாவதாரம் நடந்துட்டு இருக்கு, கிருஷ்ணாவதார சமயத்துல பகவான் எழுந்திருக்கான், கண்ணன் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த கிருஷ்ணன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார், இன்னும் சில ஞானிகள் எல்லாம் சொல்றார். ஆனா துரியோதனாதிகளுக்கெல்லாம் அது ஒத்துக்க முடியல, வரல, யார் இவனா, மாடு பேசினவன் தானே அப்படிங்கிறார். அவளுக்கெல்லாம் அது புரியல. அதனால இதை புரிஞ்சுட்டோம்னா கிருஷ்ணாவதாரத்தை ஓரளவு புரிஞ்சுன்றதாகுங்கிற யாதவா விதயத்தை. அத்ரேகஸ்யாம் புரி வசதா, இங்க ஒரு மதுரா நகரத்திலே வந்து அவதாரம் பண்ணவன்,
இங்கே ஒரு கிராமத்திலே வசித்திருப்பவன் அப்படின்னு இவன் சர்வலோகாதிகர்த்தம் இவன் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரன் இவன் தான் அப்படிங்கறத புரியறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா எம்பெருமானே நேரம் வந்து உட்காந்து இருக்கும்போது நம்மள மாதிரி தானே இருக்கான், நமக்கு ரெண்டு கை இருக்கு அவனுக்கு ரெண்டு கை இருக்கு, நம்மள மாதிரி வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு இருக்கான், அதனால என்ன அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மூவுலகீசன் அவன் வடமுதலை பிறந்து அதனாலே வாய்க்கும் பெருமுகழ் அப்படின்னு ஞானிகளை கேட்டு பார்த்தா தெரியும். எம்பெருமானுடைய சௌசியல்ய சௌலபியம்தான் இங்க நம்ம அனுபவிக்கணும் என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெரும்புகழ் வாய்த்தவன் கண்ணன், வாய்க்க பெற்றவன் கண்ணன், வாய்க்கும் அணிநிற கண்ண வீரான். அந்த மூவுலகீசன் யாரு அப்படின்னா அணிநிற கண்ண வீரான் அப்படின்னு சௌந்தரியத்தை சொல்ற. கிருஷ்ணாவதாரத்துல ரெண்டையும் சொல்லி ஆகணும், சௌந்தரியத்தையும் சொல்லி ஆகணும், அதுக்கப்புறம் சௌலபியம் சௌசீல்யம் முதலானதையும் சொல்லி ஆகணும். சௌலபிய சௌசீல்யங்கள்லாம் ஆத்ம குணங்கள், சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் இதெல்லாம். சௌந்தரியம் முதலானதெல்லாம் சரீர குணங்கள், அதாவது திருமேனியனுடைய குணங்கள். அந்த திருமேனியை பத்தி சொல்றாரு, அணிநிற கண்ணபிரான் அப்படின்னு, அணினா அழகான நிற பிரகாசத்தை உடைய கண்ணபிரான் அப்படின்னா இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றது. அந்த திருமேனிலே அந்த பிரகாசம் வாய்க்கிறது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான். வடமதுரை பிறந்தா வாய்க்கும் மணி அணிநிற கண்ணபிராந்தன். அப்போ எம்பெருமானுக்கு சௌந்தரியம் குடித்து கிருஷ்ணாவதாரத்துல, ஏன்னா என்ன இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்க சௌந்தரியம் சீவி கொண்ட லோகத்துல இருக்குமான்னு தெரியல. அதனாலதானே ஆழ்வார் கொண்டல் வர்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடுகிறார் திருப்பான் ஆழ்வார். கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தான் அவன். இதே ரூபத்துல எம்பெருமான் சேவை கொண்ட லோகத்துல இருப்பானா, இந்த அழகு இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது. அப்படி ஒரு சௌந்தரியம் இங்கே. அதனால வாய்க்கும் அணி நிற கண்ணபிரான், அந்த கண்ணன் நமக்கு பிரான் உபகாரகன், தன்னுடைய சௌந்தரியமான சௌந்தரிய சாரமான திருமேனியை காட்டி நம் மனசிலே வந்து இருந்தவன், நம்மை பாட வைத்தவன், நம்மை பேச வைத்தவன் கண்ணபிரான், நினைக்க வைத்தவன் கண்ணபிரான். இல்லட்ட வேற யாரும் நினைக்க போறோம், எந்த பகவான தியானம் பண்ண போறோம்? கிருஷ்ணனுடைய சரித்திரம், கிருஷ்ணனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய கானங்கள் இதுதானே நமக்கு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட பிரான் உபகாரகன், அவனுடைய மலரடி போதுகள் மலர்ந்த திருவடி தாமரைகளையே எப்பொழுதும் மனத்து இங்கு நினைக்கப்பெற வாய்க்கும் கொள் அப்படின்னு. வாய்க்கும் பெரும்புகழ் மூவுலகீசன் வடமதுரை பிறந்தா வாய்க்கும் மணி நிற கண்ணபிராந்தன் மலரடி போதுகளே அப்படின்னு இங்க ரெண்டாவது வரையில ரெண்டு வாய்க்கும் இருக்கு. அதாவது வடமதுரையிலே எம்பெருமான் அவதாரம் பண்ணி கணவிரனாக அவதாரம் பண்ணபடினாலே அவன் பெரும்புகழ் வாய்க்க பெற்றான், அணி நிற வாய்க்க பெற்றான் அர்த்தம். சுருக்கமா சொன்னா ஆத்மகுணம் திருமேனி குணம் இந்த ரெண்டுமே கிருஷ்ணாவதாரத்துல நன்று ஆச்சரியமாக பிரகாசமாக இருந்தது அப்படின்னு. அதனால்தான் பிள்ளான் இந்த விஷயத்தை தான் பிரதானமா சாதிக்கிறார். ஸ்ரீ மதுரையிலே வந்து திரு அவதாரம் பண்ணி அருள்கையாலே அத்தியுஜ்வலமான ஆத்ம குணங்களையும் ரூப குணங்களையும் உடைய உடையனாயிருந்த அவன் எழுந்தருளியிருந்த திருவாரின் விளையிலே அவன் திருவடி மலர்களை நெஞ்சால் என்று அனுபவிக்க கூடும் என்கிறார். மனத்தை நினைக்கப்பெற இருக்கு, மனசில் நினைக்கிறது இல்லை, மனசால அனுபவிக்கிறது. நினைக்கிறதா எம்பெருமான கொஞ்சம் நினைச்சுட்டுன்னா சரி நினைச்சுட்டு போறது இல்லை. சமுத்திர தியானம்னு ஒண்ணு இருக்கு யாகத்துல, கொஞ்சம் சமுத்திரத்தை நினைச்சுக்கோ அப்படின்னா நினைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இல்லை இது. எம்பெருமானை மனசால நினைத்தல் அப்படின்னா மனசாலே அனுபவித்தல், ஸ்ரீ கண்ணபிரானை அனுபவித்தான். இங்க ஆத்ம குணங்களையும் ரூப குணங்களையும் அதான் சாதிக்கிறேன். கண்ணபிரானுக்கு இரண்டும் வாய்க்கப்பெற்றது. ஆத்ம குணம் தான் சௌசீல்யம் முதலானது, ரூப குணம்னா ரூபம்னா திருமேனி அர்த்தம், அந்த திருமையின் சௌந்தரியம் முதலானது ரெண்டையும் இங்க சொல்றபடினாலே. அப்படி இருந்த எம்பெருமான் கண்ணபிரான் அவன் எழுந்தருளி இருந்த ஊர் திருவாரன் விளை, அங்கே அவனை என்னுடைய அவனுடைய திருவடி மலர்களை என் நெஞ்சால் எப்பொழுது நான் அனுபவிக்கப் போகிறேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். வாய்க்கும் கொள் நிச்சலும் எப்பொழுதும் மனத்து இங்கு நினைக்கப்பெற வாய்க்கும் கரும்பும் பெரும் சென்னலும் வயல் சூழ் திருவாரன் விளை வாய்க்கும் பெரும்புகழ் மூலகீசன் வடமதுரை பிறந்த வாய்க்குவனை நிற கண்ணவிரான் தன் மலரடி போதுகளே
மலரடிப்போது கழியன் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன மருந்துரையும் மலரின் மணிநெடுமாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை உலகமலைவு வழிபாட நம்மேல் வினையொன்றும் நில்லா கெடுமே. அஸ்வினிமான எம்பெருமானுடைய திருநாமம் பாம்பனையப்பன் அப்படிங்கிற திருநாமத்தை சாதிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் திருவாரன் விளை என்பதாக. ஆக பாம்பனையப்பன் எம்பெருமான் ஆதிசேஷ சயனம் மாத்திரம் இல்ல, ஆதிசேஷன்ல எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான், எழுந்திரளி இருக்கக்கூடிய எம்பெருமான் பாம்பனையப்பன் எம்பெருமான் திருவனந்தாழ்வானிலே எழுந்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு இந்த பாசுரத்திலே. இங்கே அந்த திருவாரன் விளை எம்பெருமானை நீங்கள் பாடுங்கள், நீங்கள் பாடினால் உங்களுடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பதாக அடியார்களை குறித்து ஆழ்வார் அருள் செய்கிற பாசுரம் இது. நான் எப்பொழுது அனுபவிக்கப் போகிறேன் அனுபவிக்கப் போகிறேன்னு மாத்திரம் சொல்லாமல் நம்மேலே இருக்கக்கூடிய பரம கிருபையினாலே நம்மை பார்த்து நீங்களும் திருவாரன் விளையை பாடுங்கள், அந்த எம்பெருமானை பாட உங்களுடைய பாபங்கள் எதுவுமே நிற்காது, எல்லாம் தொலைந்துவிடும் என்பதாக ஆழ்வார் நமக்காக உபதேசம் செய்கிறார் இந்த பாசுரத்திலே. இதான் நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை. தம் அனுபவம் அப்படின்னு இருந்தாலும், அது தம் அனுபவத்திலே அவர் சிறந்து இருந்தாலும் அதை அதோட நிற்காமல் நம்மோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக நமக்கும் அருளி செய்கிறார். அதுக்காக தானே 1000 பாசுரம் அருளி செய்கிறார் நமக்காக, ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை 1000 பாசுரம் நமக்காக அருளி செய்கிறார் அப்படின்னு. அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை என்னுடைய மனசிலே என்றும் எப்பொழுதும் இருத்தி அதை வணங்கி நான் இருக்க வேண்டும். அந்த எம்பெருமான் எனக்கு விசேஷமாக அனுகிரகம் செய்திருக்கிறார், பலரடியார் முன்பு என்னை தனியாக கவனித்திருக்கிறார். ஏன்னா இத்தனை பேரையும் திருவாய்மொழி பாடச் சொல்லாமல் என்னை திருவாய்மொழி பாடி அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அமர்ந்து உரையக்கூடிய அந்த திருவாரன் விளை, மணி நெடு மாடங்கள் நீடு திருவாரின் விளை அப்படின்னு இருக்கக்கூடிய திருவாரன் விளையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் உலகத்திலேயே மிக உயர்ந்து நிற்கிற அவருடைய புகழை கீர்த்தியை நாம் பாட நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் தீவினைகள் பொல்லா வினைகள் எல்லாம் ஒன்றும் பாக்கி இல்லாமல் மொத்தமும் நசித்துவிடும் என்பதாக நமக்கு சொல்லுகிறார். இப்போ உலகமலிபுகழ் பாட நம்மேல் வினையொன்றும் நில்லா கெடுமே அப்படின்னு. இங்க இந்த பாசுரத்துல முதல் முதல் வரி மலரடி போதுகள் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க அப்படின்னு, எம்பெருமானுடைய மலர்ந்த திருவடி தாமரைகளை என் மனசிலே எப்பொழுதுமே இருத்தி நான் வணங்க பலரடியார் முன்பருளிய, நான் வணங்கன வணங்கும்படியாக பலரடியார் முன்பு அருளிய பாம்பனையப்பன் அப்படின்னு. இத்தனை அடியார்கள் இருக்கும்போதும் என்னை வணங்கும்படியாக, அதாவது என்னை எம்பெருமானை வணங்கும்படியாக, அதாவது திருவாய்மொழி பாடி வணங்கும்படியாக, என் மனசிலே எம்பெருமானை வைத்து அவனை திருவாய்மொழி பாடும்படியாக பலரடியார் முன்பு அருளிய பரமகாருணிகன் எம்பெருமான் பாம்பனையப்பன். இந்த பாம்பனையப்பன் சொன்னபடினாலேயே இன்னும் எத்தனையோ அடியார்கள் இருக்கிறார்கள் தெரியுது. ஆதிசேஷன் இருக்கார், அவராலே சொல்ல முடியாதா? எம்பெருமானுடைய கீர்த்தியை சொல்லுவதற்கு ஒரு விதத்திலே பார்த்தால் ஆதிசேஷனுக்கு தான் ஓரளவு தகுதி இருக்கு, நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது. பக்தா சகசிரவதனஹா அப்படின்னு சொல்ற மாதிரியாக, பக்தா சகசிரவதன புருஷ ஸ்வயம் சேது லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா. ஆதிசேஷன் பெருமாளுக்கு சொல்றாருங்க அந்த மாதிரியாக, பாதுகா ரங்கநாத பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லும் போது நான் பாட்டுக்கு ரங்கநாத பாதுகைய பிரபாவத்தை சொல்றேன், ஆனா இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு நான் பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, சப்தார்ணவி எதி சமயத்திய மஷி பவித்திரிங்கிற, அதாவது நிசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சியாது, நம்ம ஏதோ ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. ஆகாசம் மொத்தமும் பேப்பர் ஆகணும், சமுத்திரம் மொத்தமும் இங்க் ஆகணும், சொல்றவர் வந்து சாட்சாத் சகஸ்ரவதனான எம்பெருமானே சொல்லணும், அப்படி வேணா பாதுகா சகஸ்ரம் எழுதணும். லிக்கேதா பாதுகா சகஸ்ரம் இல்லை, பாதுகா பிரபாவம். பாதுகா பிரபாவத்தை எழுதுவதற்கு நமக்கு யோக்கியதை கிடையாது. அந்த மாதிரியாக
ஆகாசமே பத்திரிகையாக ஆகி சமுத்திரமே மஷியாக இங்காக ஆகி எம்பெருமானே சொல்ல யாராவது ஒருத்தர் இல்ல பல பேர் எழுதினால் ஓரளவு எழுதலாம், லிக்கேதா எழுதக்கூடும் அப்படிங்கிற அந்த மாதிரி பார்த்தானா எம்பெருமானுடைய பிரபாவத்தை யார் சொல்லலாம்னா ஆதிசேஷன் சொல்லலாம். ஆனா ஆயிரம் தலை இருக்கவருக்கு, அதனால ஆயிரம் தான் நித்தியசூரியானவர், நிறைய கானங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர், நித்தியசூரியல் எப்பவுமே ஸ்தோத்திரம் தானே பண்ணுகிறாரு. அதனால அவர் பண்ணலாம். சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரம் ஒன்று இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அது ஆதிசேஷன் தான் பிரதானமாக அதில பாஷ்யம் பண்ணார் என்பதாக சொல்றது. அந்த மாதிரியாக ஆதிசேஷன் சொல்லலாம், இல்ல கருத்மான் தன் சிரகுலி அப்படின்னு, கருத்மான் வேத வேதமயமா இருக்கிறபடினாலே வேதாத்மாவா இருக்கிறபடினாலே கருத்மான் சொல்லலாம். ஆனா இவாளெல்லாம் விட்டுட்டு என்னை கொண்டு வந்து திருவாழ்வியை பாடுவித்தரலேவன் இந்த பாம்பனை பண் அப்படின்னு அதை விசேஷமாக கொண்டாடுகிறார். பலரடியார் முன்பருளியா, பலரடியார்கள் முன்பு அவர்கள் இருக்கும் போதே அவர்களுக்கு எதிராகவே ஆழ்வாருடைய திருவாழ்மொழியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா சீவை கொண்ட உலகத்துல எத்தனை பேர் சமகாலங்கள்லாம் பண்றான், அதையெல்லாம் விட்டுட்டு ஆழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்டுருக்காரு அப்படின்னா அதான் பலரடியார் முன்பு அருளிய அப்படின்னு, பலரடியார்கள் இருக்கும்போது என்னை விசேஷமாக கடாட்சித்து எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு. இங்க பிள்ளான் சாதிக்கிற தன் திருவடி மலர்களை என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்கி திருவாய் மொழிபாடி அனுபவிக்கும்படி திருவனந்தாழ்வான் முதலாக உள்ள பலரடியார் முன்பு அருளிய பரமகாருணிகன் அமர்ந்துரையும் திருவாரன் விளை அப்படிங்கிறது. பரமகாருணிகன் அவன் இல்லாட்டா நான் சொல்றது கேட்கணும், நீ எல்லாம் சொல்லக்கூடாது பேசாம நீ சொல்லக்கூடாது அப்படின்னு. அது உண்டு, சில சமயம் பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆரம்பிச்சா இந்த விஷயம் நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா உன்னால சொல்ல முடியாது, ஆனா நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு அடியனே சொல்றாரு. நீ இப்ப சொல்ல வேண்டாம், நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு. என்ன கேட்டானா அந்த விஷயம் அப்படிப்பட்ட கௌரவமான விஷயம், அதே பெரியவர்கள் தான் அதை சொல்லணும் அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா எம்பெருமானுடைய பெருமையை ஆதிசேஷன் முதலானவர்கள் பேசணும்னு இருக்கச்ச அந்த பலரடியார் முன்பூன்னு அவர்களுடைய சமக்ஷத்திலே அவர்கள் அவர்களுக்கு எதிராகவே அவன் பரமகாருணிகனாக என்னை திருவாய்மை பாட வைத்து, அந்த திருவாய்மை பாடுறேன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நெஞ்சத்தை எப்பொழுதும் இருத்தி, மனசுல எப்பவும் வச்சா தானே திருவாமியை பாட முடியும், எப்பவும் மனசுல எம்பெருமானை இருக்கு, அதனால எம்பெருமானை தன்னுடைய மனசிலே வைத்து அப்படின்னு அர்த்தம். மலரடிப்போதுகள் அவனுடைய திருடி தாமரைகளை என் நெஞ்சத்தை எப்பொழுதும் இருத்தும்படி பண்ணான், இருத்தி திருவாய்மொழி பாடும்படி பண்ணான். உள்ளே மனசுல திருவடி இருந்தாதான் வெளியில திருவாய்மொழி வரும், இல்லட்டா வராது. அப்படியெல்லாம் எம்பெருமான் ரெண்டு அனுகிரகமும் பண்ணியிருக்கான், மனசிலேயே என்னை தன்னுடைய திருவடியை வைக்கும்படி பண்ணான், வாக்குனாலே திருவாய்மை பாடும்போது பண்ணான் அப்படின்னு. மலரடைப்போதுகள் மலர்ந்த திருவடி தாமரைகளை என் நெஞ்சத்து எப்பொழுதும் எல்லா க்ஷணமும் எம்பெருமானையே நினைக்கும்படியாக இருத்தி, நல்லா ஸ்திரமாக வைத்துன்னு அர்த்தம். வணங்க இருத்தினா அதை இருக்கும்படி பண்ணி, இருத்தி மலையாளத்துல இருத்தின்னு பார்த்தோம், வாக்கு உண்டு, இருத்தினா வைத்துன்னு அர்த்தம். வணங்க நான் திருவாய்மை வழிபாடி வணங்கும்படி அப்படின்னு அர்த்தம். பலரடியார் முன்பருளிய ஸ்ரீ வால்மீகி பகவான், ஸ்ரீ வேதவியாச பகவான், ஸ்ரீ பராசர பகவான் முதலாழ்வார்கள் என்கிற இத்தனை பெயர்களான அடியார் முன்னே, இத்தனை அடியார்கள் இருக்கல்யோ, அவர்கள் எல்லாருமே அடியார்கள் தானே. நித்தியசூரிகளாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கருத்பான் முதலான அடியார்கள், அது மாத்திரமில்லாமல் இந்த பூலோகத்துல பார்த்தா கூட வேதவியாசர் வால்மீகி பராசரர் முதலாழ்வார்கள் இப்படிப்பட்ட அடியார்கள், இவர்கள் எல்லாரும் இருக்கச்ச அந்த பாம்பனையப்பன் எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்தான் அப்படிங்கிற. என் பக்கல் விசேஷித்து கிருபை பண்ணினவன் அப்படின்னு, பகுமானே நமகதா ஹனுமந்தமவே க்ஷதா என்று முதலிகள் எல்லாரும் இருக்கச் செய்தே திருவடி பக்கலிலே விசேஷ கடாட்சம் பண்ணினா போலே என்று கருத்து. அழகான விஷயம் சாதிக்கிறார் இங்க ஸ்ரீமத் ராமாயணத்திலே, திருவடி பக்கல் ஸ்ரீராமன் விசேஷமான கடாட்சத்தை எம்பெருமான் பண்ணினார் அப்படின்னு. முதல்ல இந்த வானரங்களை எல்லாம் நாலு பக்கமும் அனுப்புறா சீதா பிராட்டியை தேடுவதற்கு, கிழக்க வடக்க எல்லா பக்கமும் எல்லா வானரங்களும் போறா, தெற்கு பக்கம் ஒரு சைன்யம் ஒண்ணு கிளம்புறது, தெற்கு பக்கம் போற அந்த சைன்யத்துல அதுக்கு நாயகனாக லீடராக இருக்கக்கூடியவர் அங்கதன், ஏன்னா அவர் யுவராஜா அதனால அவர் லீடரா இருக்க, ரொம்ப சீனியர்னு பார்த்தானா ஜாம்பவான் இருக்க. யுவராஜாவா இருக்கிற அங்கதன் சீனியராக இருக்கக்கூடிய, அதாவது வயதிலே முதிர்ந்தவராக அனுபவம் நிறைந்தவராக இருக்கக்கூடியவர் ஜாம்பவான், இவர்கள் எல்லாரும் இருக்கச்ச கூட
பெருமாள் சக்கரவர்த்தி திருவான் ஹனுமானை விசேஷமாக கடாட்சம் பண்ணாராம். ஹனுமான்கிட்ட கூட்டுதானே அந்த மோதிரத்தை கொடுக்குற ஆஞ்சனி திருவடியை கூட்டு அந்த ஏன்னா இவர் போய் சீதாதேவி பிராட்டியை கண்டுபிடிப்பார். இருக்கிறது ஒரு மோதிரம், அதை வடக்க இருக்கா கிழக்க இருக்கா எல்லாருக்கிட்டையும் மோதிரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த மோதிரங்கிறது விசேஷமான ஒரு இது, சாதாரணமானது கிடையாது. அந்த மோதிரத்துக்குன்னே ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கு. ஒரு மகாகவி சக்திபத்ரன்னு ஒரு மகாகவி ஆச்சரிய சூடாமணி அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. ஆச்சரியமான சூடம் இது ஒரு கிட்டத்தட்ட ராமாயணமும் தன்னுடைய கற்பனையும் சேர்த்து வந்து ஒரு அழகான ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதுல ஆச்சரிய சூடாமணின்னு பிராட்டி கொடுத்த அந்த சூடாமணியை பத்தி தான் அந்த நாடகம். சூடாமணி தான் அதுல முக்கியமான பாத்திரமே அந்த நாடகத்துல. அதுல சூடாமணி மோதிரம் ரெண்டு சேர்த்து வரும். ஆச்சரிய சூடாமணி அப்புறம் அற்புத அங்குலியகம் அப்படின்னு பெயர் இருக்கு இந்த மோதிரத்துக்கு அந்த நாடகத்துல. இது ரெண்டுமாக இந்த அவர் கதைப்படி இதெல்லாம் எப்படி முன்னாடில இருந்தே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இந்த ரெண்டுக்கும் அதாவது இந்த சூடாமணிக்கும் மோதிரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய தொடர்பு அதெல்லாம் வந்து அந்த நாடகம் ஒரு விதத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாடகம், ரொம்ப அழகா இருக்கும் அது. அந்த மாதிரி அது ஆச்சரியமான ஒரு அற்புத அங்குலியகம் அப்படின்னு அதுல வரும். அந்த மாதிரி அற்புதமான அங்குலியகம், அற்புதமான ஒரு மோதிரம் அது. அந்த மோதிரத்தை யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தான்னா அவர் தெற்கதான் போயிருக்காங்கிறபடினால தெற்க கொடுக்கற. ஆனா அதுலயும் அங்கதினியும் விட்டு விட்டு ஜாம்புவானையும் விட்டு விட்டு பலரடியாரும் முன்பருளியா பலரடியார்கள் முன்பு அவர்கள்லாம் கூட அவர்களும் கைங்கரியம் தானே பண்ணுகிறார்கள். ஆனா அவர்களுக்கு முன்பு திருவடியை விசேஷமாக கடாட்சம் பண்ணி அவர்கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்புறார். அது மட்டுமல்ல அதே மாதிரி எம்பெருமானுடைய அந்த பட்டாபிஷேக சமயத்திலையும் பலரடியார்கள் முன்பு இருக்கச்ச திருவடிக்கு விசேஷ கடாட்சம் பண்ணி அவருக்கு தன்னுடைய ஆபரணத்தையே கொடுத்தார் அப்படின்னு கொள்ளியோ. இது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அதான் பலரடியார் முன்பருடையான நாடு புகழும் பரிசு என்பதாக திருப்பாவையிலே நாச்சியார் சொல்ற நாடு புகழும் பரிசினால் நன்றாகன்னு சொல்லிட்டு அங்கேயும் இந்த விஷயம் தான் சொல்லியிருக்கா திருவடிக்கு கிடைத்த பரிசு என்பதா. ஏன்னா பெருமாளும் பிராட்டியுமாக செய்யக்கூடிய விசேஷமான ஒரு சம்மானம் அது. சம்மானம் இல்லை அது அனுகிரகம். அனுகிரகமாகத்தானே ஆஞ்சநேயர் அதை ஏற்றுக்கொள்கிறார் திருவடியானவன். அதனால பலரடியாரும் முன்பருளியா பலரடியார்களுடைய முன்புனா அவர்களுடைய எதிரிலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த பாம்பனையப்பன் என்னை கொண்டு திருவாய்மொழி பாடச் சொல்லி அருளினான் அப்படின்னு அந்த எம்பெருமான் அமர்ந்துரையும் திருவாரன் விளையிட்டு. இதுக்கு சமமாக இன்னொன்று ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா திருக்குறையை பிரான் பிள்ளானுடைய பிரபாவத்தை தான் சொல்லணும் உண்மையிலே. ஏன்னா சுவாமி நம்மாழ்வாருக்கு சமம் இவர். அவருடைய திருநாமம் தான் இவருக்கு வச்சிருக்கா திருக்குறிகை பிரான் பிள்ளான் என்பதாக. அவர் திருவாய்மொழி பாடினார், அவர் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சாதித்தார். இவர் முத முதல் அர்த்தம் சாதித்தவர் பிள்ளான் தானே. அப்ப பகவத் ராமானுஜர் பலரடியார் முன்பருளினார் அப்படின்னு பிள்ளான். பிள்ளான் விசேஷமான ஊற்றத்தோடு இருந்தபோது உபய வேதாந்தத்திலும் விசேஷமான ஊற்றத்தோடு இருக்கார். சிபாஷ்யத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகாஜானம் சாஸ்திர ஜானம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா திருவாய்மொழியில விசேஷமான ஊற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டையும் பார்க்கிற சுவாமி ராமானுஜர் பிள்ளானை பத்தி விசேஷமா அவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக அந்த சமயத்துல ஒரு சந்தர்ப்ப விசேஷத்துல சுவாமி ராமானுஜர் உள்ளுக்குள்ள அபிநயம் பண்ணிட்டு இருக்க ஆழ்வாருடைய பாடல்களை தம் மனசிலே நினைத்து வெளியில அபிநயம் பண்ணிட்டு இருக்கார். அவர் அப்போ சாவித்வாரம் வழியாக வெளியில நிறைய பேர் காத்துட்டு இருக்கா. இப்போ சாவித்வாரம் வழியாக பார்த்தவர் திருக்குறையே பிரான் பிள்ளா. அதை பார்த்த உடனே அவர் என்ன பாட்டுக்கு அபிநயம் பண்றார் அப்படிங்கறத இவர் கண்டுபிடிச்சிட்டார். திருமாலிரின் சோலைமலை என்றே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு பாசுரத்துக்கு அபிநயம் பண்றாருன்னு. உடனே பிள்ளான் வந்து திருமாலிரின் சோலைமலை என்றே என்ன அப்படின்னு பாசுரத்தை சொன்னார். உடனே பகவத் ராமானுஜருக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே கதவை திறந்து வந்து பிள்ளானோ அப்படின்னு சொல்லி பிள்ளானை அணைத்து உச்சி மூந்து நீரே திருவாய்மொழிக்கு திரு ஆறாயிரப்படி பண்ணும். ஆறாயிரப்படிங்கிறது ஒரு அளவு, எந்த அளவு வியாக்கியானம் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையோ. பிள்ளானை விட்டு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணுன்னு சொல்லி பகவத் ராமானுஜர் சொல்லி கொடுத்த அர்த்தங்களை எல்லாம் பண்ணு வியாக்கியானமா பண்ண அது பெருசா போகும். அப்படி இல்லை, திருவாராயிரப்படிங்கிற அளவுல நீர் வந்து திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும் அப்படின்னு அவரை நியமித்தார். அதோட மட்டுமல்லாமல் பல பேர் இருக்கும்போது அந்த சபையில் யாரும் இல்லைங்கிறது கிடையாது. குரத்தாழ்வான் முதலானவர்கள்லாம் பகவத் ராமானுஜருக்கு எத்தனை அந்தரங்கமான சிஷ்யர்கள் தானே. அவர்கள்லாம்
குரத்தாழ்வான் இவ்வளவு ராமானுஜர் காட்டிலுமே பெரியவர் அவர். அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில பலரடியார் முன்பருளியா அப்படின்னு எத்தனையோ பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இன்னும் இன்னும் பெரியவர்கள், பிள்ளாங்கவர் சின்னவர் இருந்தா கூட அவருக்கு விசேஷமான அனுகிரகம் பண்ணி நீ திருவாராயிரப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லச்ச அவர் திருவாராயிரப்படி பண்ணி அதை பகவத் ராமானுஜர்கிட்டயே சமர்ப்பித்தார். அவருக்கு என்ன அப்படின்னு பாருங்க, அவர் திருவாராயிரப்படி பண்ணச்சா அதுக்கு மங்கள ஸ்லோகம் பண்ணல. பொதுவாக எந்த இது பண்ணாலும் முதல்ல ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகம் பண்ணி பெருமாளுக்கு குறிச்சு ஸ்லோகம் பண்ணணும். ஸ்தோத்திரபாடத்திலேயே சுவாமி தேசியம் மங்கள ஸ்லோகம் பண்ணி தான் ஸ்தோத்திரபாடமே சாதிக்கிற வழக்கம். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா கிரந்தத்துக்கும் மங்கள ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்கும். ஆரம்பத்துல பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இருக்கும். அதை ஒண்ணுமே பண்ணல அவர், நேரம் ஆரம்பிச்சுட்டார். ஏன் நீ நேரம் ஆரம்பிச்சாரு மங்கள ஸ்லோகம் பண்ணலையா அப்படின்னா, நான் எங்க பண்றேன், பகவத் ராமானுஜர் தானே பண்றேன்னுட்டார். பகவத் ராமானுஜர் சாதிச்சார், அவர் தான் பண்றார். அதனால மங்கள ஸ்லோகம்னா அவர் தான் பண்ணணும்னு விட்டார். புஸ்தகம் யார் பண்றாலோ அவர் தான் மங்கள ஸ்லோகம் பண்ணணும். அதனால அவர் பண்ணியிருக்கிற சீபாஷியத்திலேயே பண்ணியாச்சு. இது ஒண்ணு தனியா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. அவர் பண்றபடினாலே நான் பண்றதா இருந்தா மங்கள ஸ்லோகம் பண்ணணும், நான் பண்ணலையே அவர் தானே பண்றேன்னு. அப்படிப்பட்ட ஒரு அனுசந்தானத்தோடு கூட பிள்ளான் வந்து திருவாராயிரப்படி சாதிக்க இந்த திருவாராயிரப்படியை பகவத் ராமானுஜர் பூர்த்தியாக கடாட்சம் பண்ணி இதுக்கு பகவத் விஷயம் அப்படின்னு திருநாமத்தை சாத்தி இதை காலக்ஷேபத்துல வச்சு இதை எல்லாரும் காலக்ஷேபம் பண்ண வேண்டியதை நியமனம் பண்ணியிருக்கார் பகவத் ராமானுஜர். வேதாந்த காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணா போராது, உபய வேதாந்த காலக்ஷேபம் வேணும். அதனால திருவாராயிரப்படியும் காலக்ஷேபம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்திம காலத்துல அந்த திருவாராயிரப்படி ஓலையை எடுத்து பிள்ளானுக்கு கொடுத்து அவரை உபய சிம்மாசனாதிபதியாக ஆச்சாரிய பீடத்துல ஸ்ரீபாஷ்யத்துக்கும் சரி இந்த பகவத் விஷயத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சிம்மாசனாதிபதி ஆச்சாரியன் என்பதாக நியமித்தார். இப்ப குரு பரம்பரா புஸ்தகத்துல என்ன இருக்குன்னா, பிள்ளானை தன்னுடைய ஞானபுத்திரனாக சுவீகரித்துக் கொண்டார், பிள்ளானை தன்னுடைய பாதுகையாக சுவீகரித்துக் கொண்டார். இதெல்லாம் இருக்கு மொத்தம். எல்லாம் வடுகு நம்பியுடைய எதிராக வைபவத்திலே பகவத் ராமானுஜர் இருக்கும் போதே பண்ண கிரந்தம். அதுலயே அவர் ஸ்பஷ்டமா சாதிக்கிற பிள்ளான் வந்து எம்பெருமானாருடைய பாதுகையாக இருந்தவர் அப்படின்னு சாதிக்கிற. அது மட்டும் இல்லாமல் ஞானபுத்தனாக ஸ்ரீகாரம் பண்ணிட்டாராம் அப்படின்னு. அதனால பிள்ளான் தான் பகவத் ராமானுஜருக்கு புத்திரஸ்தானத்துல இருந்தவர். அதுக்கு பிள்ளான் தான் பகவத் ராமானுஜருக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணது எல்லாமே பிள்ளானுடைய மடியில தலை வச்சிருந்தா பகவத் ராமானுஜர் வந்து தன்னுடைய கடைசி காலத்துல எழுதி இருந்தார் அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா அவருடைய ஞானபுத்திர இவர்தான் எல்லாத்தையும் பண்ணார் அவருக்கு. அது மட்டும் இல்ல, ஞானபுத்திரனாக ஸ்ரீகாரம் பண்ண போது மற்ற பேரர்கள்லாம் இந்த பிள்ளானு கிட்ட விசேஷ பிரதிபத்தி பண்ணிட்டு இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன கேட்டா, ஸ்ரீகிருத புத்திரர்கள், அதாவது தத்தபுத்திரர்கள் பெயர், ஸ்ரீகிருத புத்திரர்கள் ஸ்ரீகாரம் பண்ணிட்ட புத்திரர்கள், ஒருத்தனுக்கு வந்து குழந்தைகளே இல்லாம இருந்து வச்சுக்கோம். அப்ப சில பேரை ஸ்ரீகாரம் பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் ஸ்ரீகாரம் பண்ணி கொஞ்ச நாள் அனுப்புறம் அவனுக்கு குழந்தை பிறந்திருத்துன்னு வச்சுக்கோங்க, சொந்த குழந்தை, அவனுக்கு ஔரச புத்திரன் பெயர். இப்ப சொந்த குழந்தை வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யாருக்கு கௌரவம் இருக்கும்? சீக்கிரத புத்திரர்களுக்கா சொந்த குழந்தைகளுக்கானா? என்ன ஆனாலும் சொந்த பையன் சொந்த பையன் தானே. இப்ப அவனுக்கு தான் சொத்துல பெரும் பகுதி போகும். இப்ப ஸ்ரீகாரம் எடுத்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வரும். அந்த மாதிரியாக பகவத் ராமானுஜருக்கு பிராச்சீனமாக முன்பாகவே இருக்கக்கூடிய குரத்தாழ்வான் முதலான சிஷ்யர்கள் எத்தனையோ பேர், அத்தனை பேர் இருக்கச்ச அவெல்லாம் சீக்கிரத புத்திரர்கள் மாதிரி, பிள்ளாங்கவர் சொந்த புத்திர மாதிரியா. அது பகவத் ராமானுஜர் அப்படி வியவஸ்தை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வியவஸ்தை பண்ணிருக்கார் மாத்திரம் இல்ல, இதுல யாருக்கும் எந்த வித மனஸ்தாபமும் இல்லையா, எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏன்னா பகவத் ராமானுஜர் என்ன சொன்னாலும் அதுல ஏத்துண்டா, அதுல மனசுல கஷ்டம் இருந்தாதானே, சிலவே கஷ்டம் இருந்து கஷ்டத்தை வெளியில காமிச்சிக்கல அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. ஏன்னா ஆச்சாரிய நியமனம் அதுதான், அதை செய்யறதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம். அதனால பகவத் ராமானுஜருடைய இந்த வியவஸ்தையை அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் சீக்கிரத புத்திரன் கிட்ட என்ன, சீக்கிரத புத்திரர்கள்லாம் சொந்த புத்தன் கிட்ட என்ன இதை பண்ணணுமோ, அபிமானத்தை பண்ணணுமோ, கௌரவத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் பிள்ளான் கிட்ட அவர்கள் வயசுல பெரியவாளா இருந்தா கூட கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு. இதுக்கெல்லாம் திருமலை நம்பிகள் ஒரு காரணம் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நீர் வந்து நாதமுனிவருடைய வம்சமானபடினாலே நீர் பண்ணால் விசேஷமா இருக்கும்னு அதையும் சொல்லிட்ட பகவத் ராமானுஜர். நாதமுனியுடைய வம்சம், ஆளவந்தாருடைய வம்சம், நாதமுனிகள் ஆளவந்தார் அனுகிரகம் இல்லாமல் திருவாய்மையை பாட முடியாது. அப்ப நாதமுனிகள் திருவாய்மைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. நாதமுனிகள் ஆளவந்தார் அனுகிரகம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. பகவத் ராமானுஜர் சொன்ன வார்த்தை இதுதான், நாதமுனிகள் ஆளவந்தார் அனுகிரகம் இல்லாமல் திருவாரூர்க்கு அர்த்தம் எழுத முடியாது.
நாதமுனிகள் ஆள வந்தார் அனுகிரகங்கிறது எங்களுக்கு இருக்கு, ஆனால் உமக்கு அது ஜென்மசித்தமா இருக்குன்னார். ஏன்னா அவருடைய வம்சத்துல வந்தபடினாலே உமக்கு அது ஜென்மசித்தமாக இருக்கு, அதனால நேர் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற இந்த விஷயமும் இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்திலையும் இருக்கு, குரு பரம்பரையிலையும் இருக்கு. அதான் பலரடியாரும் முன்பருளிய பாம்பனையப்பன், பலரடியார்கள் இருக்கும்போது ஒருத்தரை விசேஷமாக தேர்ந்தெடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணார்னா அந்த அனுகிரகம் விசேஷம் தானே. அந்த மாதிரி இந்த பாம்பனையப்பன் எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். மலரடிப்போதுகள் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க, பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் மலரின் மணிரெடு மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை உலகமலை புகழ் பாட நம்மேல் வினையொன்றும் நில்லா கெடுமே. மலரின் மணிரெடு மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை என்பதாக, திருவாரன் விளையிலே இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாம் நல்ல ரத்தனமயங்களான மதில்கள், நெடுமாடங்கள் அத மதில்கள், மாடங்கள்னா கிரகங்கள்னு அர்த்தம், வீடுகள், இது எல்லாமே பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாம் இருக்கு. மலரில், மலரில்னா மலர் இருக்கக்கூடியன்னு அர்த்தம், நிறைய புஷ்பங்கள்லாம் கட்டி வச்சிருக்கா போல இருக்கு. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரகத்தை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும், பூ தோட்டமே இருக்கும், தோட்டத்துல நிறைய புஷ்பங்கள், அதான் கிரகத்துக்கு அழகா இருக்கும். அதனால புஷ்பங்களாலே அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கான் கிரகங்கிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நிறைய பாரிஜாத புஷ்பங்கள், இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் எல்லாம் திருவாரணத்துக்கு வேண்டியதெல்லாம் இருந்தா அந்த பூவோட கூட கிரகம் இருந்தா எத்தனை நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் திருவாரண வேளையில நிறைய இருக்கான். நிறைய புஷ்பங்கள், நிறைய மரங்கள் எல்லாம் சேர்த்து கிரகத்துக்கு சோபை கொடுக்கும்படி இருக்கு. அப்ப அந்த மாதிரியாக மலர் இல், மலரால் மலர்களோடு கூடி இருக்கக்கூடிய புஷ்ப அலங்கிருதங்களான மணிநெடு மாடங்கள் நீடு, ரத்னமயமான நல்ல கிரகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய உயர்ந்ததான மதில்களை உடைய திருவாரன் விளை. அங்கே அந்த திருவாரன் விளையிலே உலக மலி புகழ், உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த புகழ் அப்படின்னு அர்த்தம். மலி புகழ்னா உயர்ந்த புகழ், உலகத்திலே இதுக்கு இருக்கக்கூடிய புகழ் எதுவுக்குமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த புகழ், அந்த புகழ் பாட அப்படின்னா திருவாரூர்லயே திவ்ய தேசத்துல அந்த புகழ் அப்படின்னா அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழ், அந்த புகழ் பாட. இங்க திவ்ய தேசத்தை தான் பிரதானமா சொல்றார். அதாவது பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் சொல்லிட்டாரோ முதல்ல, பாம்பனையப்பன் இருக்கக்கூடிய திருவாரூர் விளை, அந்த திருவாரூர் விளையில இருக்கக்கூடிய உலக மலிப்புகழ், அந்த மலிப்புகழ் பாட நம்மேல் வினையொன்றும் நில்லா கெடுமே, நம்முடைய வினையெல்லாம் போகும், நம்முடைய கஷ்டம் எல்லாம் போகும். அப்போ ஒன்றும் இல்லா, ஒண்ணுமே இருக்காது, ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகணும்னா எவ்வளவு போகும் அப்படின்னா ஒண்ணு கூட பாக்கி இருக்காது. இந்த இதை அடி இந்த பாசுரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் கஷ்டங்களை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாரிக்க, ஆசிரியர்களுடைய துக்கங்களை போக்கடிக்கக்கூடியவன் என்ன, ஏன்னா கிளேசம் எல்லாம் தீரும்படி அப்படின்னு இருக்கு. நம்மேல் வினை ஒன்றும் இல்லா கெடுமே, நமக்கு இருக்கக்கூடிய வினை எல்லாம் கெடும், ஒன்றும் இல்லா எதுவுமே மீதி இருக்காது என்பதாக அர்த்தம். ஏன்னு கேட்டா பாபங்கள் தொலையும் அப்படின்னா எத்தனை பாபம் தொலையும்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. உதாரணமாக சிவாஷ்யத்துல ஒரு விஷயம் இருக்கு, இங்கிருந்து இந்த ஜென்மம் முடிந்த உடனே நரகலோகம் போறான் ஒருத்தர், அங்க போய் இவனுடைய பாபத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறது அங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி மறுபடியும் பிறக்கிறான் அப்படின்னா திரும்பி பிறக்கும் பொழுது இவன் அந்த பாப்பத்தோட பிறக்கிறானா இல்ல பாப்பத்தெல்லாம் கழிச்சுட்டு வந்து பிறக்கிறானா அப்படின்னு கேள்வி. அதான் நரகலோகத்துல உனக்கு தண்டனை எல்லாம் கிடைக்கிறது இல்லையோ, அப்போ தண்டனை எல்லாம் கிடைச்சா அவனுடைய பாப்பம் எல்லாம் அதுல போயிடுச்சு, ஏன்னா தண்டனை வந்தாச்சுன்னா பாப்பம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா திரும்பி வரான். இங்க வந்த உடனே இனிமே அவன் என்ன பண்றானோ அதனுடைய தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டியதுதான், என்ன பழசெல்லாம் அனுபவிச்சு நரகலோகத்துல அனுபவிச்சாச்சு, இனிமே இவன் பண்ணா பாப்பம் பண்ணா பாப்பம் உண்டு, பாப்பம் பண்ணாட்டா பாப்பம் இல்லை, வரச்ச பியூரா தான் வரான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானோ அதை இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்து, அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டாவா, அதெல்லாம் கிடையாது. நரகலோகத்துல பாப்பம் போகணும்னா கொஞ்சம் தான் போகும், மொத்தமாக எல்லாம் போயிடாது, மொத்த பாப்பம் போனா மோட்சம்தான் கிடைக்கும், சீவிகண்ட லோகம் கிடைக்கும், அத்தனையெல்லாம் போல. நரகலோகத்துல மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா என்ன போகும், என்ன கொஞ்சம் போகும் அவ்வளவுதான். அதாவது சம்சார லோகத்துல ரொம்ப ரொம்ப, சம்சார லோகம்னா இந்த பூலோகம்னு வச்சுக்கோ, இந்த பூலோகத்துல ரொம்ப ரொம்ப கொஞ்சமா போகும், ஆனா நரகலோகத்துல இன்னும் கொஞ்சம் கூட போகும், ஏன்னா பெரிய தண்டனை கிடைக்கிறது இல்லையோ, பெரிய தண்டனை கிடைக்கிறபடினால பெரிய பெரிய பாபங்கள்லாம் ஓரளவு கழிஞ்சிடும் அங்க.
ஆனால் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தோ அனுபவிச்சோ கழியக்கூடிய பாபம் இல்ல, நம்ம பண்றது நிறைய இருக்கு, அனந்தமான பாபங்கள், அனாதிகால பிரவிருத்த அனந்தன்னு சொல்ற மாதிரியா அனாதிகாலமா இருக்கு, அனந்தமாக இருக்கு. அதனால இது வெறும தரகத்துல தண்டனை கொடுத்தோ அப்படிலாம் இது போகாது. அப்போ வேதமே என்ன சொல்றதுன்னு கேட்டானா, சானுஷயா, அதாவது பாபத்தோட கூட தான் திரும்பி வரான், பாபத்தோட கூட தான் போறான், பாபத்தோட கூட தான் திரும்பி வரான். நடுவில் ஏதோ கொஞ்சம் பாபம் போறது நரகத்திலயோ இல்ல சொர்க்கத்துல இருந்தா கொஞ்சம் புண்ணியம் போகும் அப்படிங்கறதானே தவிர திரும்பி வரான், பாபத்தோட தான் வரான். இதை எப்படி கண்டுபிடிச்சங்கோ அப்படின்னா, அதுக்கும் ஒரு காரணம் சொல்ற, அவன் வர்றவன் கீழ் வந்து பிறக்கிறான் இல்லையா, அவன் ஒரே மாதிரி பிறக்கலையே, ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறான், ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஒருத்தன் புத்திசாலியா பிறக்கிறான், ஒருத்தன் மக்கா பிறக்கிறான், இப்படி எல்லாம் ஒருத்தன் அழகா பிறக்கிறான், ஒருத்தன் அழகில்லாம பிறக்கிறான், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒருத்தன் நல்ல குலத்துல பிறக்கிறான், ஒருத்தன் சாதாரண குலத்துல பிறக்கிறான், இப்படி எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இத்தனை வித்தியாசத்துக்கும் காரணம் என்ன, கர்ம தானே காரணம், வேற எதுவும் காரணம் இல்லையே. அப்ப அந்த கர்ம பேதம், அந்த கர்மத்துல வித்தியாசங்கிறது இருக்கதானே இருக்கு, அது இல்லைங்கிறது. அப்படி இல்லைன்னா பிறக்கிறதா எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கணும், பிறக்கும்போது மொத்த பேரும் ஒரே மாதிரி பிறக்கணும், அதுக்கப்புறம் இவன் பண்றதை அனுசரிச்சு மாறணும், அப்படிதான் இருக்கணும், அப்படி இல்லையே. அப்ப வித்தியாசம் கிட்டத்தட்ட 11 வித்தியாசம்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தானா இத்தனை வித்தியாசம் பிறக்கும் போது இருக்கும்போது அப்ப கர்மத்தினுடைய பலனாகத்தானே இந்த வித்தியாசங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லணும். அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா அவன் பாப்பத்தோட தான் திரும்பி வரான் அப்படின்னாச்சு. அதனால பாப்பத்தெல்லாம் தொலைத்தான், பாப்பத்தெல்லாம் கழித்தான் அப்படின்னா ஓரளவு தான் தொலையும், ஓரளவு தான் கழியும். ஆனால் பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் திருவாரன் விளை ஒன்றுமையத்தோட, அந்த திருவாரன் விளையை நாம் தொழுதோமானால் உலகம் அழிப்புகள் பாட நம்மேல் வினை ஒன்றும் நில்லா கெடுமே அப்படின்னு. நம்மளுடைய பாபங்கள் ஒன்றும் இல்லாமல், கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் கெடும், மொத்தமும் போயிடும் அப்படின்னா சிவைகுண்டமே கிடைத்து விடும் என்பதாக அர்த்தம். அது எப்பவும் கேட்டா கிரமேண கிடைக்கும், அதாவது திருவாரூர்களையே பாட உடனே கிடைக்கும் அர்த்தம் இல்லை, கிரமேண கிடைக்கும் என்பதாக. மலரடைப்போதுகள் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன்பருளி அபாம்பன எப்பனமர்ந்துரையும் மலரின் மணி நெடுமாடங்கள் நீடுமதில் திருவாரன் விளை உலகம் அழிவுகள் பாட நம்மேல் வினையொன்றும் இல்லா கெடுமே. மறுபடியும் ஞாபகம் வச்சோம்னா இந்த பாசனம் நமக்காக அழுவார் அழிச்ச பாசனம், ஆகையால் திருவாரன் விளையை பாடுங்கள், எம்பெருமான் பாம்பனப்பன் அமர்ந்துரையும் திருவாரன் விளை பாடுங்கள். பிள்ளாஞ்சி சுத்தி பார்க்கலாம், மலரடிப்போதுகள் தன் திருவடி மலர்களை என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்கி திருவாரி வழிபாடி அனுபவிக்கும்படி திருவனந்தாழ்வான் முதலாக உள்ள பலரடியார் முன்பு அருளிய பரமகாருணிகன் அமர்ந்துரையும் திருவாரன் விளையினுடைய உலகம் அழிப்புகள் பாட நம்முடைய கிளேசம் எல்லாம் தீரும் திருவாரன் விளையை பாடுங்கள் என்று ஸ்ரீவைஷ்ணவர்களை குறித்து அருளி செய்கிறார். அதனால திருவாய்மொழியை பாடுங்கள் அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவர்களால் நமக்கு ஆழ்வார் அருளி செய்கிறாராம். ஆனா பாசுரத்தில் பார்த்தா அப்படி இல்லையே, திருவாரன் விளையை பாட நம்முடைய பாபம் போகும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு, திருவாரன் பாடுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லலையே அப்படின்னா இது அதனுடைய தாற்பயம், திருவாரன் விளையை பாடினால் உங்களுடைய பாபங்கள் போகும் அப்படின்னு சொன்னா அப்ப திருவாரூரையே பாடுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு இதுக்கு விதி தாற்பயம் அப்படின்னு பெயர். வேதம் இப்படிதான் சொல்லும், வேதத்துல அக்னிஹோத்திரம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும், அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ணுங்கோ, உங்களுக்கு சொர்க்கம் வேணும்னா அக்னிஹோத்திரம் பண்ணுங்கோன்னு அர்த்தம். அதாவது விதினா கட்டளை, கட்டளையை சில சமயம் கட்டளையா சொல்லாமல் வேதம் என்ன பண்ணும் கேட்டா ஒரு பிரசம்சையாக சொல்லும், பல இடத்துல உண்டு இந்த மாதிரியாக. அந்த இடத்தெல்லாம் விதியில தாற்பயம் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த சாஸ்திரத்துல நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, மீமாம்சா சாஸ்திரம் அதுக்காக தான் இருக்கு, வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதற்காக அந்த சாஸ்திரத்துல ஒரு பலனை சொல்லி இந்த காரியத்தை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா அப்ப அந்த காரியத்தை செய்யும் தான் அர்த்தம் நமக்கு, அது விதிதான், உனக்கு அந்த பலன் வேணுமானால் அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து இந்த தேசியன் வந்து பல இடத்துல எடுத்திருக்கார், எடுத்திருக்காருன்னா என்ன கேட்டான்னா, இப்ப உதாரணமாக சமாசிரயணம் அப்படின்னு சங்கசக்கர தாரணங்கள்லாம் பண்றோம் இல்லையோ, இப்போ சங்கரசக்கர தாரணம் பண்ணுங்கோ அப்படின்னு வேதத்துல எங்க சொல்லியிருக்கு அப்படின்லாம் கேட்கறான். இப்போ தேசியம் தான் பதில் சொல்ல, சங்கசக்கர தாரணம் பண்ணுங்கோன்னு வேதம் சொல்லணும் அவசியம் இல்லை, சங்கசக்கர தாரணம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோ இல்லையோ அது போறோம், அப்ப சங்கசக்கர தாரணம் பண்ணுங்கோன்னு தான் அதுக்கு தாற்பயம். பொதுவாக எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படிதான் வருது, இப்ப வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட நீங்க இந்த காரியத்தை பண்ணா இந்த பலன் கிடைக்கும்னா அப்ப இந்த காரியத்தை பண்ணுங்கோ அப்படின்னு தான் அர்த்தம் அதற்கு. அதனால
இந்த பாசுரத்துல திருவாய்மொழியை பாட பாபங்கள் போகும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஆழ்வார் சொல்றதுக்கா நம்மளும் சொல்றோம் அப்படி அர்த்தம் எடுத்துக்காதுங்கோ. ஆழ்வார் நமக்கு இந்த பாசுரத்திலே ஒரு குறிப்பு தருகிறார், ஆகையினாலே ஸ்ரீ வைஷ்ணவர்களே நீங்கள் நம்முடைய கிளேசம் எல்லாம் தீரும் திருவான்மொழியை பாடுங்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறித்து அருளி செய்கிறார் அப்படின்னு இந்த விதியினுடைய தாற்பயம் இந்த வேதவாக்கியம் மாதிரி இருக்கிறபடினாலே இதுக்கு விதி தாற்பயம் சொல்லணும் அப்படிங்கிறதாக இங்கே அருளி செய்திருக்கிறார். இந்த பாசுரத்திலே இது ஆச்சரியமான பாசுரம், குறிப்பாக பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன மருந்துரையும் அப்படிங்கிறத அவன் நினைச்சு பார்க்கணும். ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், நமக்கும் பலரடியார் முன்பு பல அனுகிரகம் பண்ணியிருப்பான் எம்பெருமான். அப்ப அவனுடைய கருணையை நாம் கட்டாயம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே சுவாமி தேசியனுடைய ஸ்லோகம் பார்ப்போம். வைகுண்டே நித்திய யோகாது ஸ்ருத விவசதையா அனந்த கீர்த்தியுஜ்வலத்வாது சேஷே சாயித்வ ருக்மிண்யபிமத சுரஜித்பான தோக்கண்டனாத்யைஹி கிராஹ கிரஸ்தே பரக்ஷாபிருச்சித விஷயே சந்நிதானாத் சுசித்வாத் ஸ்தோத்ருணாம் துக்கஜாதம் விகடயதி ஹரிஹி தீர்த்தபாதஹா அபியதாயி. தீர்த்தபாதனான எம்பெருமான் நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியவனான எம்பெருமான் நம்முடைய துக்கங்களை போக்கடிக்கிறான் அப்படிங்கிறதானே இதனுடைய சாரம் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையோ. இந்த பலரடியார் முன்பர்களே திருவாரணிலே எம்பெருமான் நம்மேல் வினையொன்றும் நில்லா கெடுமே என்றும்படியாக துக்கத்தை போக்கடிப்பான் அப்படின்னு அதுல இன்றைய பாசுரத்திலே நாம் பார்த்தோமானால் அனந்த கீர்த்தியுஜ்வலத்வாது அனந்தமான கீர்த்தியினாலே உஜ்வலன்னா பிரகாசிக்க போன அர்த்தம் வாய்க்கும் வாய்க்கும்னு ஒவ்வொரு வரையிலையும் சொல்ற. குறிப்பாக வாய்க்கும் பெரும்புகள் மூவுலகீசன் வடமுதரை பிறந்தவர் வாய்க்கும் அணிநிற கண்ணபிரான் அப்படின்னு எம்பெருமானுக்கு இரண்டு பெருமைகள் குறிப்பாக சொல்றாருங்க. திருமேனி பெருமையும் சரி கல்யாண குண பெருமையும் சரி அதாவது அனந்த கீர்த்தின் புட்டர். ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அதனால பலவிதமான கீர்த்தி திருமேனியினாலும் கல்யாண குணத்தினாலையும் பலவிதமான கீர்த்தி தெரியும்படியாக அவதாரம் பண்ணவன். அவதாரம் பண்ணபடினால்தான் அவனுக்கு அத்தனை கீர்த்தி இருக்கு, வேற யாருக்குமே இத்தனை கீர்த்தி கிடையாதுங்கிறபடியா. அதனால அனந்த கீர்த்தியினாலே உஜ்வல் அத்வாத் பிரகாசிப்பவனாதான் வாய்ப்புங்கிறதுக்கு அர்த்தம். அனந்த கீர்த்தியினாலே பிரகாசிக்கக்கூடியவன் எம்பெருமான். சேஷேஷாயித்வ ஆதிசேஷனிலே சயனித்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதே பாம்பனையப்பன் அமரந்துரையும் அப்படின்னு அந்த பாசுரத்துல நாம இப்ப பார்த்தோம். பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் திருவாரன் விளை என்பதாக அது ஆதிசேஷனை போய் தனக்கு ஒரு சயனமாக உடைய ஆதிசேஷனைனா அப்படிப்பட்ட ஒரு சயனமும் யாருக்கும் கிடைக்க ஏதேதோ மிருகத்தை இந்த மிருகம் அந்த மிருகம் இந்த பட்சி அப்படி அப்படின்னா வாகனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஆதிசேஷன் கருத்மான் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்களுக்கு சமம் யாரும் இல்லைன்னா கருத்மான்வர் வேதாத்மா வேகேஸ்வரன் வேதாத்மாவை இருக்கக்கூடியவர். ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் ஆயிரம் தலையினாலே சர்வஜ்ஞராக இருக்கக்கூடியவர், ரொம்ப பூபாரம் தாங்கக்கூடிய அளவு அவர். அதான் ஆதிசேஷனை குறித்து ஞானம் பலம் இந்த ரெண்டும் அவருக்கு அத்தியந்த சிரேஷ்டமாக இருக்கு என்பதாக சொல்றதுண்டு ஆகமங்கள்லே சொல்லியிருக்கார். அதனால அப்படிப்பட்ட ஆதிசேஷனிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலே சேஷேசாயித்வம் அப்படிங்கிற ஒரு பெருமை எம்பெருமானுக்கு இருக்கு. அதை இங்கே சொல்ற இந்த மாதிரியான பெருமைகள்லாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய துக்கத்தை கட்டாயம் போக்கடிப்பார். பெருமை இல்லாதவராக இருந்தால் துக்கத்தை நம்ம துக்கப்பட்டா அவரும் சேர்த்து துக்கப்படுவா சில பேர், நான் என்ன பண்றது உங்களோட சேர்ந்து நானும் துக்கப்படுறேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் வந்து அனந்த கீர்த்தி உஜ்வலத்வா சேஷே சாயித்வ அப்படின்னு அதனாலே எம்பெருமான் நம்முடைய துக்கங்களை எல்லாம் போக்கடிக்கிறான். அதனாலே எம்பெருமான் தீர்த்தபாதனாக இருக்கிறான், சுத்தமான திருவடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய பாபத்தை போக்கும் திருவடி உடையவன் அப்போ இது கடைசி பாசத்தில் வரப்பொருள். இந்த விஷயம் இப்படியாக இன்பம் பயக்கங்கிற தசகத்திலே நம்ம அனுபவிக்கிறோம். அடுத்த பாசனம் நம்ம அப்புறம் பார்க்கிறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.